சவுத் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஸ்னோடவுன் அப்படிங்கிற பகுதியில் அங்கே யாருமே யூஸ் பண்ணாத நிலமையில் இருக்கிற ஒரு ஓல்டு பேங்க்குக்கு போலீஸ் சர்ச் பண்ண போகிறாங்க. உள்ளே போய் அவங்க பார்க்கும் போது அங்கே 6 பேரல்ஸ் இருந்திருக்கு. அங்கே இருக்கிற ஒவ்வொரு பேரல்ஸையுமே போலீஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்த உடனேயே போலீஸ் ரொம்பவும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த ஒவ்வொரு பேரல்ஸ்லையுமே ஆசிட்டால் கரைக்கப்பட்ட நிலமையில் ஹியூமன் ரிமைன்ஸ் இருந்திருக்கு, அதாவது மனித துண்டுகள். பொதுவாக நம்ம ஒரு சீரியல் கில்லர் கேஸை எடுத்தோம் அப்படின்னா அதில் ஒரு கொடூரமான சீரியல் கில்லர் இருப்பான். பட் இந்த கேஸில் ஒரு சீரியல் கில்லர் கிடையாது, ஒரு கேங் ஆஃப் சீரியல் கில்லர்ஸே இருக்காங்க. இந்த கேங்கில் மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க. இந்த 4 பேருமே எதுக்காக தொடர்கொலையை பண்ணுறாங்க அப்படிங்கிற மோட்டிவ் என்னென்னா, இவங்க 4 பேருமே குழந்தையாக இருக்கிற அந்த டைமில் இவங்க ஃபேமிலி அண்ட் சுற்றி இருக்கிறவங்கனால செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணப்பட்டிருந்துருக்கிறாங்க. அதில் பாதிக்கப்பட்ட இவங்க பெருசாகி யாரெல்லாம் குழந்தைங்களை தப்பாக பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுறாங்களோ, அவங்க எல்லாரையுமே தேடி தேடி கொலப்பண ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவையும் உலுக்கின ஒரு கேஸ் தான் இந்த ஸ்னோடவுன் கில்லர்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போடுற கிரைம் கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே போலீஸ்க்கு எந்த ஒரு கேஸும் கிடைக்கல அப்படின்னா சால்வ் பண்ண முடியாத பழைய கேசஸை எடுத்து அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் சவுத் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பால் ஸ்கிராம் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு எந்த ஒரு கேஸும் இல்லைங்கிறதுனால மேஜர் கிரைம் பிரான்ச்சுக்கு போய் 10 மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல்ஸை வாங்கிட்டு வராரு. இது எப்படியாவது சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த ஃபைல்ஸை புரட்டி பார்த்துட்டு போது கிளிட்டன் டெரிஸ் அப்படிங்கிறவரோட மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் கிடைக்குது. இவரு 1992 காணாம போயிருந்திருக்காரு. இவரு மிஸ் ஆனதுக்கு அப்புறமா இவரோட அக்கவுண்ட்ல இருந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே நடக்கல. அடுத்து பேரி லேனோட மிஸ்ஸிங் கேஸை பாக்குறாரு. இவரோட ஃபைல்ஸை செக் பண்ணும் போது ஒரு விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. இந்த பேரியும் முன்னாடி காணாம போன கிளிட்டனும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. இவங்க ரெண்டு பேருமே 1990 ஒரே வீட்டில தான் தங்கியிருந்திருக்காங்க. கூடவே பேரி மேல ஒரு சைல்ட் அபியூஸ் கேஸும் இருந்திருக்கு. இவங்க ரெண்டு பேர் மிஸ்ஸிங் கேஸுமே சிமிலரா இருக்கிறதுனால இவங்களோட பேங்க் டீடைல்ஸை போலீஸ் பாக்குறாங்க. இவங்க காணாம போறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே அவங்களோட பேங்க்ல டிசபிலிட்டி பென்ஷனை எனேபிள் பண்ணிருக்காங்க, கூடவே பணத்தை வித்ட்ராவும் பண்ணிருக்காங்க. பட் காணாம போனதுக்கு அப்புறமா எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே நடக்கல. இந்த கேஸை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் கிளிட்டன் பேரி இவங்க ரெண்டு பேரும் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிருந்திருக்காங்க. உடனே போலீஸ் அந்த வித்ட்ரா பண்ண பேங்க்கு போய் அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்றாங்க. போலீஸ் என்ன நினைச்சாங்கன்னா, ஒருவேளை கிளிட்டன் இல்லைன்னா பேரி தான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் போலீஸ் அங்க பார்த்தது கிளிட்டனும் இல்ல, பேரியும் இல்ல, ராபர்ட் அப்படிங்கிற ஒருத்தன். இவனை போலீஸ் கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போதுதான் ராபர்ட் பேரியோட ஃப்ரெண்ட் அப்படிங்கறது தெரிய வருது. எதுக்காக அவங்களோட ஏடிஎம் வச்சிருக்கிற, அவங்க எங்க போனாங்க அப்படின்னு ராபர்ட் கிட்ட கேக்குறாங்க. பட் ராபர்ட் சொன்ன விஷயம் என்னன்னா, கிளிட்டனும் பேரியும் எங்க போனாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது, அவங்களோட ஏடிஎம் மட்டும் தான் நான் திருடி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றான். போலீஸ்க்கு என்னதான் ராபர்ட் மேல சந்தேகம் இருந்தாலுமே இதுவரை மிஸ்ஸிங் கேஸ் அப்படிங்கறதுனால ராபர்ட்ட ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இருந்தாலுமே ராபர்ட்ட வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அப்ப ராபர்ட் அடிக்கடி ஜான் பண்டிங் அப்படிங்கிற ஒருத்தனை மீட் பண்ணிட்டே இருந்திருக்கான். இந்த ஜான் பண்டிங் யாருன்னு பாத்தீங்கன்னா பேரியோட ஃப்ரெண்டு. அதே சமயத்துல நவம்பர் 1998 எலிசபெத் ஹைடன் அப்படிங்கிற ஒரு பெண் காணாம போறாங்க. இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் மார்க் ஹைடன். இந்த மார்க் ஹைடன் ஜானோட ஃப்ரெண்டு. எலிசபெத் காணாம போன அன்னைக்கு எலிசபெத்தோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு லேண்ட் க்ரூசர்ல ராபர்ட்டும் ஜானும் நிறைய பேரல்ஸ அதுக்குள்ள ஏத்தி வைக்கிறத அங்க இருக்கிற நெய்பர்ஸ் பாத்துருக்காங்க. கிளிட்டன், பேரி அண்ட் எலிசபெத் இந்த 3 கேஸ்லயுமே ஏதாவது ஒரு விஷயம் காமனா இருக்கா அப்படின்னு போலீஸ் தேடும் போது ஒரு குரூப் ஆஃப் சொசைட்டில இவங்க இருந்திருக்காங்க. அந்த சொசைட்டில இன்னும் யாராவது காணாம போயிருக்காங்களா அப்படின்னு தேடும் போது சூசன் ஆலன் அப்படிங்கிறவங்க 1996 காணாம போயிருக்காங்க. அண்ட் அவங்க காணாம போன அன்னைக்கு அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு ட்ரக் இருந்திருக்கு. அந்த ட்ரக்ல நிறைய ஃபர்னிச்சர்ஸ ராபர்ட்டும் ஜானும் ஏத்திட்டு இருக்கிறத அங்க இருக்கிற நெய்பர்ஸும் பாத்துருக்காங்க. அண்ட் சூசன் ஆலன் காணாம போறதுக்கு 1 இயருக்கு முன்னாடி அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ரே டேவிஸ் அப்படிங்கிறவங்களும் காணாம போயிருக்காங்க. போலீஸ் எந்த மிஸ்ஸிங் கேஸ் எடுத்து பார்த்தாலுமே ராபர்ட் ஜான் இவங்க ரெண்டு பேருமே அந்த கேஸ்ல கனெக்ட் ஆகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ போலீஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் ராபர்ட்டும் ஜானும் அடிக்கடி ஸ்னோடவுன் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. உடனே போலீஸ் அந்த ஸ்னோடவுனுக்கு போறாங்க. அங்க ஒரே ஒரு லேண்ட் க்ரூசர் மட்டும் இருந்திருக்கு. இதை யார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கிட்ட கேக்குறாங்க. அங்க இருக்கிற பீப்புள்ஸும் இதை ராபர்ட் ஜான் அப்படிங்கிற ரெண்டு பேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பீப்புள்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்னோடவுன்ல யாருமே யூஸ் பண்ணாத ஒரு ஓல்டு பேங்க் இருக்கு, அந்த பேங்க இந்த ராபர்ட்டும் ஜானும் தான் வாடகைக்கு எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. போலீஸ் உடனே அந்த ஓல்டு பேங்க்கு போறாங்க. ஓபன் பண்ணி பாக்குறப்போ அதுக்குள்ள 6 பேரல்ஸ் இருந்திருக்கு. அந்த 6 பேரல்ஸுமே ஓபன் பண்ணி பார்க்குறாங்க.
அங்க இருக்கிற ஒவ்வொரு பேரல்ஸ்லயுமே ஹியூமன் ரிமைன்ஸ் இருந்திருக்கு. உடனே போலீஸ் அங்க இருக்கிற 6 பேரல்ஸையும் ஃபாரன்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த 6 பேரல்ஸ்லயுமே கிட்டத்தட்ட 12 பேரோட ஹியூமன் ரிமைன்ஸ் இருந்திருக்கு. பொதுவா ஹியூமன் பாடிஸ ஆசிட்ல கரைக்கணும் அப்படின்னா அதுக்கு அதிகப்படியான ஆசிட் தேவைப்படும். பட் இந்த பேரலுக்குள்ள ஆசிட் கம்மியா இருந்ததுனால அங்க இருந்த மனித உடல்களும் பாதி கரையாமலே இருந்திருக்கு. இறந்து போனவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அவங்க எப்போ இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே ஃபாரன்சிக்ல கண்டுபிடிச்சாங்க. இந்த 12 பேருமே ரொம்பவும் டார்ச்சர் அனுபவிச்சுதான் இறந்திருக்காங்க. அவங்களோட கழுத்துல கயிறு வச்சு நெருக்கிருக்காங்க. கூடவே இவங்க உடம்புல நிறைய தீக்காயங்களும் இருந்திருக்கு. போலீஸ் உடனே ராபர்ட்டையும் ஜானையும் அரெஸ்ட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, காணாம போன எலிசபெத் ஹஸ்பண்டான மார்க் ஹைடனை அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் எதுக்காக மார்க் ஹைடனை அரெஸ்ட் பண்றாங்கன்னா, எலிசபெத் காணாம போகும்போது மார்க் ஹைடனை விசாரிச்சிருக்காங்க. அவன் சொன்ன பதில்கள் எல்லாமே போலீஸ்க்கு சந்தேகத்தை வரவழைச்சிச்சு. கூடவே இவன் ஜானோட ஃப்ரெண்ட் அப்படிங்கறதுனாலயும் இவங்க மூணு பேரையுமே ஒட்டுக்க அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் இவங்க கிட்ட என்னதான் விசாரிச்சாலுமே மூணு பேருமே வாயை கூட திறக்கல. அப்பதான் இவங்க மூணு பேத்து கூடயும் சுத்திட்டு இருந்த ஜேம்ஸ் அப்படிங்கறனை புடிச்சு விசாரிக்கிறாங்க. அண்ட் விசாரணையில ஜேம்ஸ் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஜேம்ஸ் சின்ன பையனா இருக்கிறப்போ அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களே அவனை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிருக்காங்க. இதனால ரொம்பவும் டிப்ரெஸ்ஸா இருந்த ஜேம்ஸுக்கு ஜான் அப்படிங்கிறவனோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. ஜானோட சின்ன வயசுலயுமே அவனை அபியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இதனால ரொம்பவும் மைண்ட் அப்செட்ல இருந்த ஜான் யாரெல்லாம் இதே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாம் வாண்டடா போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறான். இதே மாதிரிதான் ராபர்ட், மார்க், ஜேம்ஸ் இந்த மூணு பேருமே அவங்களோட சின்ன வயசுல இதே கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க. அதனால ஜான் இவங்க மூணு பேருமே தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா மாத்திக்கிறான். பெருசானதுக்கு அப்புறமா யாரெல்லாம் குழந்தைங்க தப்பா பாக்குறாங்களோ, யாரெல்லாம் குழந்தைகளை அபியூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாரையுமே தேடி தேடி போய் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் அவங்களோட ஃபேமிலிஸா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் கூட அவங்க கொன்றிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மாஸ்டர் மைண்டா இருந்தது ஜான் பண்டிங். அண்ட் விசாரணையில இன்னொரு பயங்கரமான விஷயமும் போலீஸ்க்கு தெரிய வருது. ஜான் சின்ன வயசுலயே ஆசிட்ல சின்ன சின்ன பூச்சிங்களை கொண்டு போடுறது, அண்ட் டீனேஜ் ஆனதுக்கு அப்புறமா சின்ன சின்ன மிருகங்களை பிடிச்சி ஆசிட்ல போடுறது அப்படின்ட்டு அதையே ஒரு ஹேபிட்டா வச்சிருந்திருக்கான். அண்ட் அதுக்கப்புறமா ஜானுக்கு மனுஷங்களை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வருது. அப்பதான் ஜான் தன்னோட சின்ன வயசுல என்னெல்லாம் கொடுமைகளை அனுபவிச்சாரோ அதே கொடுமைகளை அனுபவிச்ச மூணு பேரை தேடி கண்டுபிடிக்கிறாரு. ராபர்ட், மார்க், ஜேம்ஸ் இந்த மூணு பேரையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தன்னோட ஆசைக்காக மூணு பேத்தையுமே தன்னோட வலைக்குள்ள வர வச்சிருக்கான். கூடவே இவன் கொலை பண்றதுக்காக ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவையும் வச்சிருந்திருக்கான். இந்த கேஸ்ல ஜேம்ஸ் அப்ரூவரா மாறினதுனால இவருக்கு வெறும் 26 வருஷம் மட்டும்தான் ஜெயில் தண்டனை கொடுக்கறாங்க. அண்ட் மார்க் வெறும் 4 கொலைகள்ல மட்டும்தான் கூட இருந்ததுனால இவனுக்கு 28 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கறாங்க. அண்ட் மீதி இருக்கிற ஜான் அண்ட் ராபர்ட் இந்த ரெண்டு பேரும் நடந்த 12 கொலையுமே இவங்க ரெண்டு பேருமே பண்ணதுனால பரோலே இல்லாத ஆயுள் தண்டனை கொடுக்கறாங்க.